நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நம்முடைய நிதி அமைச்சர் வட இந்திய ஊடகங்களை கண்டு அவருக்கு ஏதோ குசியாயிருது போல இருக்குது. அப்படியே மனுஷன் போட்டு டம் டிம்முன்னு தும்சம் பண்ணி ஒரு வழி ஆகிட்டு வந்துடுற ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கா? ஏன்டா அப்படி? அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு புஞ்சா. இலவச திட்டங்கள் மக்களுக்கு கொடுப்பதை கொடுப்பதை வந்து நிறுத்தணும் பிரதமர் மோடி பேச தொடங்கி இருக்கிறாரே. தமிழ்நாட்டில் நீங்க அதிகமான இலவச திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்றீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை இன் இந்தியன் பாலிடிக்ஸ் பிகாஸ் தேர்ஸ் எ புஷ்பேக் அகைன்ஸ்ட் தி ரேவடி கல்ச்சர் ஃப்ரம் நன் லெஸ் தென் தி பிரைம் மினிஸ்டர் விச் ஹஸ் நெவர் ஹேப்பன்ட். திஸ் ஹோல் ஐடியா தட் தி புவர் மஸ்ட் பீ கிவன் பிகாஸ் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் தி பிஜேபி இஸ் ட்ரைங் டு மேக் தி பாயிண்ட் தட் இஃப் தேர் இஸ் சம்திங் விச் லீட்ஸ் டு எம்பவர்மெண்ட். அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு மனுஷன் அங்க உட்காந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு கேள்வி கேக்குறான் இவரு. மாமனுக்கு மரியாதை, அந்த படம் வந்தா பாத்துக்கடா. சீக்கிரம் ஆவட்டும் ஆவட்டும், வேலை கிடக்கு எனக்கு. இது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி மோடி பேசுறதெல்லாம் உங்களுக்கு தான் வேத வாக்கு, எங்களுக்கு அது காமெடி அப்படிங்கிற மாதிரியே பாப்பா. எல்லாருக்குமே இவரை நல்லா திட்டணும்னு ஆசை, ஆனா திட்ட முடியல. ஏன்னா பெரிய மனுஷன் இவன், அந்த போர்வியில வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நான் திட்டுறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, இலவச திட்டங்களை பத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், பேசுறதுக்கு முதல்ல ஏதாவது குறைஞ்சபட்ச தகுதி வேணும்ல சாமி. அந்த தகுதி யாருக்கு இருக்குதா? மோடிக்கு இருக்குதா? மலையாளம் பேசிவிட்ட என்ன தெரியும் மோடிக்கு? நான் எதுக்கு அவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு வருக்க ஆரம்பிச்சவரு. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. எல்லாரும் சாதாரணமா இருப்பாங்க, இது ரெண்டு பேரும் ஸ்பெஷல் உண்டுங்க. என்ன பண்றாப்ல, அதாவது போடா ஃபர்ஸ்ட் லாக் பண்றாப்ல. ஹெட்லாக் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாயில கம்ப கொடுத்துருவாப்ல. அதுக்கப்புறம் அடிப்பா அறுபாருங்க ஒரு அடி. என்ன அடி? இது கையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிய கையா வச்சுட்டு அடிக்கிற இறக்கம் உள்ள உனக்கு. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான படிப்பு, கல்வி, மருத்துவம், சத்துணவு, இலவச பேருந்து, வருவாய் பற்றாக்குறை இல்லாமல் பண வீக்கம், இந்தியாவிலேயே மிக குறைவான மாநிலம் தமிழ்நாடு என்ற இடத்துக்கும் தமிழ்நாட்டை கொண்டு வந்து வச்சு. அன்னைக்கு என்ன கையை நீட்டி நீட்டி பேசுனியே, இன்னைக்கு நீட்ட வேண்டியதானே? உபதேசம் பண்ண ஏன் கேக்குறான்? வதச்சாதான் கேக்குறான். இதெல்லாம் பத்தாதுன்னு நீங்க அங்க வேலை கொடுக்க முடியாம, அங்க இருக்கவனுக்கு சோறு போட முடியாம, அங்க இருக்கிறவன் எங்க ஓடிடுறான்? தமிழ்நாடு கூடி இருந்துறான், அவனுக்கும் சேர்த்து சோறு போட்டு. ஆமாப்பா, நாங்க உங்க உப்பத்துன்னு வளர்ந்துருக்கோம். என்னமோ தெரியலையா, வர்ற வர்ற அறிவு வளருது. இவனுக்கும் வேலை கொடுத்து இவ்வளவுத்தையும் பண்றது. நாங்க ஃபெயிலா போன ஒரு மாணவன், கோல்டு மெடல் வாங்கிய ஒரு மாணவனை பார்த்து நல்லா படி, இப்படி படி, அப்படி படி, என்னை மாதிரி படி அப்படின்னு அட்வைஸ் சொன்னா எவ்வளவு காமெடியா இருக்குமோ அந்த மாதிரி காமெடிங்க மோடி பண்றதுன்னு போட்டு தாளிச்சிட்டாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியாம எப்போதும் ஒரு எதிர்மறை சிந்தனையை விளைவிப்பது என்பது ஒரு அதிகார வர்க்கத்தோட புத்தி. இந்தியா ஏழு நாடுகளில் அறிவு,
அதோட செல்வத்தை எல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். பணக்காரர் இன்னும் பணக்காரர் ஆயிட்டு இருக்கான், ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கு. உங்களை முன்னெடுத்து குஜராத், வட இந்தியாலாம் அங்கேயும் சில சமயம் குரோத் வருது. ஆனால் அந்த வளர்ச்சி எல்லாம் குறிப்பிட்ட சமூகத்தினர், பட்டேல், சர்மா, பாண்டே, முகர்ஜி, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 8 ஆண்டுகளில் ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ்ல பேர். ஆஹா, இது அது இல்ல. ஐயோ ஐயா, எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. மதிப்பிழப்பு நடவடிக்கை 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று செல்லா நோட்டு ஒரே ராத்திரி திடீர்னு நீங்க அறிவித்த போது கருப்பு பணத்தையும் ஒழிக்க முடியல, கள்ளப்பணத்தையும் ஒழிக்க முடியல, உங்களால பயங்கரவாதத்தையும் ஒழிக்க முடியல. இன்னைக்கு கருப்பு பணமும் கள்ளப்பணமும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்களுடைய டிமானிட்டைசேஷன் டோட்டல் ஃபெயிலியர். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? பண்ணிட்டேன். பொதுத்துறை நிறுவனங்களை விற்று தின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில நினைக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள். ஏனென்றால் அப்படி நீடித்தால் மட்டும்தான் உங்களால் மீண்டும் 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 மதவாத அரசியலை சொல்லி ஆட்சியை கைப்பற்ற முடியும். நாம எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு? தி பெஸ்டா இருக்கிற தமிழ்நாட்டிற்கு நீங்க எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? நிதியமைச்சருடைய கோபம். அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு புஞ்சான்.